புகழ்பெற்ற நிறுவனம் ஒன்று எழுத்தர் தேவை என்று விளம்பரம் செய்திருந்தது. நேர்முகத் தேர்விற்கு 50 பேர் வந்திருந்தார்கள். அவர்களில் சிலர் அமைச்சர்கள் பரிந்துரை கடிதத்துடன் வந்திருந்தார்கள், சிலர் நிறுவனத்துக்கு வேண்டியவர்கள் பரிந்துரையுடன் வந்திருந்தார்கள். எந்த பரிந்துரையும் இல்லாத ஒருவருக்கே அந்த வேலை கிடைத்தது. அங்கிருந்த முதலாளியின் நண்பர், நீர் தெரிந்தெடுத்த இளைஞனுக்கு யாருடைய பரிந்துரையும் இல்லை, மற்றவர்களை விட உயர்ந்த தகுதி உடையவனாகவும் தெரியவில்லை, எதற்காக அவனுக்கு வேலை கொடுத்தாய் என்று கேட்டார். இங்கே அவன் நுழைந்த போது தரை விருப்பில் கால்களை நன்றாக துடைத்து கொண்டான். கதவை மெல்ல மூடினான். தரையில் கிடந்த புஸ்தகத்தை எடுத்து மேஜையின் மேல் வைத்தான். எளிய உடையை தூய்மையாக அணிந்திருந்தான். தன் முறை வரும் வரை பரபரப்பின்றி அமைதியாக இருந்தான். இந்த பண்புகளை விட சிறந்த பரிந்துரை எது? அதனால்தான் அவனுக்கு வேலை கொடுத்தேன் என்றார் அவர். என் அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் 22:29 கூறுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். காட் பிளஸ் யூ.